இந்த படம் வந்து நேரடியா அண்ணாமலைக்கு எதிராக முதிர்ச்சியற்ற ஒரு வசனம் அது. ஜின்னா ஏதோ பிரிச்சுக்கிட்டு பாகிஸ்தானை வாங்கிட்டு போயிட்டாரு, பிரிவினை ஏற்படுத்திட்டாருங்கிற அதான் சொல்ல வருது. அந்த வசனகர்த்தா யாருன்னு பேரு பாக்கல, அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு வசனம் அது. இப்ப மேபி சங்கிகள் வந்து இந்த படத்தை வந்து இப்போ ஒருவேளை அந்த படத்தை பத்தி விவரம் தெரிஞ்சா பல்ல கடிச்சிட்டு நம்ம கடந்து போயிடணும். ஏன்னா இப்ப எச்.ராஜா ஏற்கனவே என்ன சொல்லுவாருன்னா, இந்த சைட்ல இருந்து யாராவது விமர்சனம் வச்சா முத்துராமலிங்க ஐயாட்ட சொல்லுவா, தேவர் மக்கள்கிட்ட சொல்லுவா, இப்படின்னு சொல்லி ஒரு அடியாளாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் இந்த சமூக மக்கள் பற்றி பெரும்பாலும் படம் எடுத்தது முத்தையா, எங்களை வந்து இப்படி பிரிக்கிற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லி ஒரு படம். ஒரு வசனம் ஆர்யா பேசுவாப்புல, அரியும் சிவனும் ஒன்றுங்கிறதெல்லாம் இப்போ தேவையில்லை, அல்லாவும் ஐயனாரும் அல்லாவும் கும்பிட்றவங்களும் ஐயனாரும் கும்பிட்றவங்களும் ஒன்று, காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் அப்படின்னு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. நல்ல நல்ல விஷயம், நல்லா இருக்கட்டும். அவரை பத்தி தான் முத்தையா அவர்கள் ஒரு 200 ரூபாய் ஆசைப்பட்டு ஒரு படத்தை எடுத்துட்டாப்ல. அவரை பத்தியா? ஆமா, இந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இந்த படத்தை பத்தி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மூத்த பத்திரிகையாளர் திரு மகிழ்ந்த இந்த காதல் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்துல வழக்கமா முத்தையாவோட பேட்டர்ன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபார்முலா வச்சுப்பாப்ல ஒரு சென்டிமெண்ட், ஆக்ஷனு, அப்புறம் அதுல காமெடி சாங்கு அப்படின்னு ஒன்று வச்சுப்பாப்புல. அதில் சப்ஸ்டிட் மட்டும் பண்ணிப்பாப்புல, வேற ஒரு படங்களுக்கு படத்தை பேரை மாற்றிப்பாப்பா. அம்மா சென்டிமெண்ட், தங்கை சென்டிமெண்ட், பாட்டி சென்டிமெண்ட், செத்து போன ஆயாவெலாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு அப்படி ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாப்புல. அந்த ஃபார்முலாலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு திரைப்படம். எனக்கு வழக்கமாக அவருடைய படங்கள் என்ன முறைக்கிற வழக்கமாக அவருடைய மாறுபடல, அதே தான் இருக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறுபட்டுருக்கு. வழக்கமாக அவருடைய படத்தில் வந்து இந்த சுயஜாதி அப்படிங்கிறது ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பாப்புல. அதில் சுயசாதியை குறித்து அதிகமாக இருக்கும், மாற்று சாதியை உள்ளே வச்சிருக்க மாட்டாப்ல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சுயசாதி பெருமை பேசக்கூடிய படமாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஊருக்குள்ளே உள்ள அதே சாதியை சேர்ந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து திருந்துவதற்கான வாய்ப்பு கொடுக்காம திரும்பவும் அந்த டவுசருக்கு மேலே வேட்டியை தூக்கி கிட்டுக்கிட்டு அப்படியே ஆகப்பட்ட ஒரு படம். வேட்டி கழட்டி போட்டாப்புல, இந்த படத்தில் வேட்டியை கழட்டி விட்டேன்ச்சு டாப்புல, இருந்தாலும் கட்டுவீங்க கழட்டி விட்டார் அப்படின்ட்டாப்ல இந்த படத்தில். அதனால ஆனால் இந்த படத்தில் என்னன்னாக்கா சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அது படத்தோட தம்ப்நெயில் இருந்து, இது இப்ப தம்ப்நெயில் ஒரு படத்தோட வெளியில போஸ்டருக்கு, இது தியேட்டருக்கு வெளியில விட்டுருக்க போஸ்டர்ல இருந்து, போஸ்டர்ல இருந்து படத்தோட எண்டு கார்டு வரைக்கும் அந்த நல்லிணக்கத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது, பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்க இல்ல அவருடைய முந்தைய படங்கள்ல கூட நீங்க சொன்னீங்கல்ல, அப்கோர்ஸ் அதுல வந்து சாதியை வந்து அவர் கான்சியஸா பெருமை பேச அப்படி இருக்காரு, ஆனால் ஒரே சாதி வட்டத்துக்குள்ளே இருக்கும். இப்போ அந்த படத்தில் வந்து இப்போ எந்த படங்களும் எடுத்துக்காங்க, ஒரு படத்தில் வந்து தன்னுடைய மகனுடைய மனைவி, அந்த மனைவியை வந்து அப்பாக்காரர் கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போவார். அப்படி அதான் வில்லனுடைய குடும்பத்தை சித்தரிச்சிருப்பா, எல்லாமே ஒரே சாதிக்குள்ளே தான் இருக்கும். அவர் இன்னொரு சாதியை அந்த டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டார், அவர் நேக்கா தவிர்த்து வந்திருக்கார். அது வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, போன படத்தை ஒட்டி அந்த படம் வந்து நான் பார்த்தேன், பார்த்துட்டு நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகிற இதே போல பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அவங்க வரும்போது அவங்களுடைய சிக்கல்கள் தொடர்பாக பேசுங்க அப்படின்னு சொன்னபோது, அது எனக்கு விருப்பம் தான் தலைவா, ஆனால் ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து இதே டெம்ப்ளேட்டில் இன்னொரு படத்தை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க, மார்க்கெட் அதுதான் தீர்மானிக்குது, நம்ம முடிவு பண்ணுற இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இந்த படத்தில் அந்த காதர் பாஷா இந்த முத்துராமலிங்கம் அந்த பேர்ல இருந்து படத்துக்குள்ளே உள்ளடக்கமாகும். அவர் வந்து இப்போ நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டது மதுரையை மையப்படுத்தி பிஜேபி வேலை பார்க்குது, ஒரு மதக்கலவரத்தை எப்படியா நிகழ்த்தினு நினைக்கிறாங்க. அந்த மதுரையை சுற்று வட்டார பதினொன்று நினைவு கொரோனா சமயத்தை வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணாங்க, கொரோனா காரணம் காட்டி பொங்கல் வைக்க விடலை, திரும்ப இந்த வருஷம் பொங்கல் வச்சாங்க. அந்த பொங்கலுக்கு பொங்கல் ஆயிடுச்சு, அது வந்து ஃபேமஸாகவே ஆகலை. ஆனால் அதை மையப்படுத்தி மேலூரில் ஒரு லவ் ஜிகாத் அப்படிலாம் சொல்லி ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க. இந்த பின்னணியிலேருந்து படத்தை பார்க்கும்போது படம் வந்து முக்கியமான அட்டம்ப்ட், இங்கே எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கவனம் போகுதுன்னு தெரியல, அது லோக்கலில் வந்து அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு குறைந்தபட்ச டிஸ்கஷன் அப்படிங்கிற அளவில் கண்டென்ட் நோக்கம் அப்படிங்கிற அளவில் படம் வந்து முக்கியமான. சத்தியாயிட்ட ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன், படத்தோட கதையை சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க, தெரியலப்பா. இல்ல இல்ல, படத்துல கதை இருக்கு, நீங்க சொன்ன உடனே படத்துல ஒண்ணுமே இல்ல நினைச்சிருவாங்கல்ல, கதை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கான கதை இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஃபைட் மட்டும் தான் இருக்கு. கதை வந்து லைட்டா அப்படி தொட்டுக்கிறாப்ல அவ்வளவுதான், மத்தபடி அந்த நான் நீலங்கிற பேர்ல ஒன்னே கால் மணி நேரத்துல கால் மணி நேரம் மட்டும் தான் கதை, ஒரு மணி நேரம் ஸ்லோ மோஷன் ஃபைட்ஸ் தான். படத்துல யாருக்கும் சுவரே வராதுங்க, படத்துல யாருக்கும் சுவரே வராது.
இல்ல எனக்கே அந்த படம் முழுக்க நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்டிருக்கு இவரோட, அதுக்கப்புறம் அவர் ஹீரோயின் ஊர் ஒன்று, ரெண்டு ஊர். ஆனால் ரெண்டு ஊர்லேயுமே முழுக்க ஒரு போய் எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் எல்லாருமே ஒரு கையோட அல்லது ஒரு காலோட ரெண்டு காலும் இல்லாமல் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கணும். அந்தளவுக்கு எல்லாரும் அடிச்சு வேலைக்கு போறதோட சண்டை போடுறதான் பெரும்பான்மை வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் வேலைக்கு போறதை விட சண்டை போடுவதை பெருமாளாக வச்சிருக்காங்க சொல்ல வர. இல்ல அது என்னன்னாக்கா வழக்கமாரோட படத்துல வந்து ஒரு ஹீரோ ஏதோ ஒரு வேலை பார்ப்பாப்ல. ஆனா பொதுவா இந்த மாதிரி அந்த மதுரை ராம்நாடு இந்த பக்கம் எடுக்கும் பொழுது அந்த ஹீரோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடைநிலை சாதியை சேர்ந்தவராக இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஊதாரியா சண்டீரா தெரிஞ்சுட்டு இருப்பாரு, எந்த வேலையும் போக மாட்டாரு. இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா, ஃபில் பண்ண விடுங்க குற்றச்சாட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால அந்த படத்துல ஹீரோ ஒரு வேலையை பார்க்கிறாரு, காட்சி வச்சிருக்காரு. அந்த பட்டறை இது மரம் இருக்கிற பட்டறை வந்து வச்சிருக்காரு. பார்க்கும்போது சாணம் பிடிச்சி பார்த்தா வெளியில ஷார்ட் வச்ச போது மரங்கள்லாம் இருந்ததுனால அதை வச்சுதான் ஒரு வேலை மரம். நீங்க கதை சொல்லல சத்தியா, கதை இருக்கட்டும், நான் தெரிஞ்சதான் உபயோகப்படுத்துக்கிறேன் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்களா, ஆக்சுவலி முத்துராமலிங்க தேவர் அவர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய வீட்டில் இஸ்லாமிய தாயின் மார்பில் பால் குடித்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அது உண்மையா பையா நமக்கு தெரியாது, அதை விட்டுரும். இந்த படத்துலயும் முத்துராமலிங்கம் என்கிற அந்த குழந்தை வந்து அது வந்து இஸ்லாமிய வீட்டுல பால் குடிச்சு வளருது, இஸ்லாமிய வீட்டுலதான் வளருது. சின்ன குழந்தையா கை குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்க வந்து பால் குடிச்சதுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்களா, அது ஒரு இடத்துல அவன் சொல்றான் ஆர்யா சொல்ற அப்படி. அப்படியே அந்த வீட்டுல வளர்ற குழந்தை ரொம்ப நல்லிணக்கமா எங்க அப்பா வாப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. வாப்பானா வாப்பா அப்படி இல்ல, வாப்பான்னு சொல்லிதான் கூப்பிடுறான். ஆமா அத்தா வாப்பா, அது வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தது. அவங்க ஒரு ஃபேமிலியாக நீங்க பாருங்க, பிரபு தான் அந்த இஸ்லாமியர் நடிச்சிருக்காரு. இளைய தலகம் பிரபு அவர் வந்தோன்னு படத்துல ஒரு பெரிய இது. சரி ஓகே, இளைய தலகம் பிரபு அவர் தான் இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அதுல அவங்க ரெண்டு பேத்துக்குமான ரிலேஷன், இவரு இந்த காதர் பாஷா என்கிற முத்தாரவிங்கம் அந்த ஆர்யா கேரக்டரும் அவங்களுக்கு இதுல ஒரு சின்னது. போன படத்துல ராவண கோட்டத்துல வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட கதாபாத்திரம் மாதிரி நடிச்சிருந்தாரு பிரபு. இந்த படத்துல அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரோடைய அப்பாவா நடிச்சிருக்காரு. அப்படி இல்ல, அப்படி கதையா பாக்கும்போது நீ அப்படிலாம் ஒண்ணு பாக்க வேண்டாம். இல்லையா கதை ஒரு ரெண்டரை மணி நேரம் கதை இல்லையா, நீ எவ்வளவு பாத்தீங்களா நீங்க, அது ஒரு கொஞ்சம் அப்படி அப்படிதான் வரும். அதுல அந்த வீட்டுல இருக்கிற அந்த பையன் அவனுடைய முந்தைய பகை குடும்ப பகை அதெல்லாம் வச்சு அவன் திரும்ப எப்படி தீக்குறாங்கறதான். ஒரு இஸ்லாமிய வீட்டுல வளர்ற ஒரு இந்து குழந்தை இவ்வளவுதான் அவனுடைய கதை தான். வில்லன் படத்துல ஒரு வில்லனு அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு, ஹீரோயினுடைய அண்ணியா அங்கிருந்து வாக்கப்பட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லியா இருக்காங்க வீட்டுக்குள்ள, புருஷனை மதிக்காத ஒரு பெண்ணா இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா இங்கேருந்து வாக்கப்பட்டு அவங்க வில்லன் வீட்டுக்கு போற பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. வில்லன் வீட்டுக்கு இந்த ஹீரோயினுடைய அண்ணி அண்ணனுடைய அக்கா இல்லையா, அக்கா அங்க வாக்கப்பட்டு போறாங்க. அங்க போனாக்கா அங்க பூரா வில்லைங்க, அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பயங்கர குடும்பப்படுத்துறாங்க. குடும்பப்படுத்தி இந்த ஹீரோயினை வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறா, நான் செத்து சுண்ணாம்பு ஆகிறதே போதும் அதனால என் தங்கச்செல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு காரி மூஞ்சில் துப்பிடுறாங்க. இதனால பகையாவது அடிச்சு சாவடிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கான சண்டை, இந்த பொண்ணை யார் கட்டுறாங்க அப்படிங்கிறதா கதை. இதுக்காக ரெண்டு பசங்க அந்த பக்கம் இருக்காங்க, ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க. அவங்க ஏன் இந்த பொண்ணை கட்டணும்னாக்கா ஒரு 100 ஏக்கரா, ஆமா ஒரு 100 ஏக்கரா நிலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 6 வீடு இந்த பொண்ணு பேர்ல இருக்கு. இந்த சொத்துக்காக நடக்கிற பிரச்சனை, கல்யாணம் கட்டினா அது சொத்து வரும் பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும். அதேதான் ஆரம்பத்துல டயலாக் வைக்கிறாப்ல, பொண்ணுக்காகவும் மண்ணுக்காக தான் பல போர்கள் நடக்குது. இதுல அந்த பிள்ளைய முரமாமேங்கிற பேர்ல சொத்தை ஆட்டை போடுறது கல்யாணம் முடிக்கிறதுக்கு, பொண்ணு இல்ல நோக்கம் மண்ணுதான் நோக்கம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட இருக்கிற வில்லன், அந்த வில்லன் இருந்து காப்பாத்தி ஒரு பொண்ணை அந்த பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறாரு அந்த ஹீரோ கதாபாத்திரம். சரி இதுக்கு மேல நம்ம கதைக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன கண்ணு சப் நிறைய சைடு கதைகள் எல்லாம் போகுது. இன்னும் கதைக்குள்ள போல இல்ல, இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு தெரியுமா, ஒரு டானாக்காரன் படத்தின இயக்குனர் அண்ணன் தமிழ் அவர்கள் அற்புதமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த மலையாள படங்கள் எல்லாம் ஒரு கேரக்டர் வரும் இந்த மாதிரி ரொம்ப ரக்கடா இருக்கும் மூஞ்சி. மோர்கன் ஃப்ரீமன் மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நடிக்க வேண்டாம் ஃப்ரேம் வச்சாலே போதும். அந்த மாதிரி ஒரு உருவ தோற்றம் ரொம்ப அருமையா செட்டியார் வெயிலான். பொதுவா முத்துயா படங்கள் அப்படின்னா ஒரு 10 படம் பண்ணிருக்காது வரைக்கும் அவரு.
எல்லா படங்கள்லயும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு இருக்குங்க. எல்லாமே நல்ல கேமராமேன், நல்ல ஃபைட் மாஸ்டர், நல்ல மியூசிக் டைரக்டர், எல்லாம் பெரிய டீமும் வச்சுதான் போவாரு. அதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே அதுதான். அவர் வந்து என்னதான் நீங்க குட்டியார நடிச்சாலும் மோகன்ஜி ஒரு ஒரு சாலிடான ஒரு கிராஃப்ட் பண்ண முடியாது. முத்தாயிட்ட வந்து ஒரு சாலிடான கிராஃப்ட் இருக்கு, வேல்ராஜ் கூட இருக்கு அவ்வளவு எப்போதுமே. இந்த படத்துல அது அது எல்லாமே மிஸ்ஸிங். வேல்ராஜ் தெரியல, ஜீவ் பிரகாஷ் தெய்வ திருமகன், அவரே பாட்டு வேற பாடல எவ்வளவு படங்கள் பண்ணவர் ஜீவ் பிரகாஷ். முத்தாயாவை இல்ல சொல்றேன், ஜீவ் பிரகாஷ் மியூசிக் வேஸ்ட், மியூசிக் நல்லா தெரியல. அவர் வந்து நடிக்க போயிட்டாப்ல, அது வந்து எதுக்கு இப்படி பண்ணாருன்னு தெரியல. ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை, ஒண்ணுமே நல்லா இல்ல, ஒண்ணுமே ஒட்டல எங்கேயுமே. ஃபைட்ல கூட எஃபெக்ட்ஸ் கூட சிங்க் ஆகலங்க, அவ்வளோ ஃபைட் இருக்குது. ஃபைட்ல எஃபெக்ட்ஸ் அடிக்கிறது கூட, ஏன்னா அங்கே ஸ்க்ரீன்ல வந்து நார்மலாக தான் ஃபைட் நடக்குது, இவர் பயங்கரமாக பூம் பண்ணி அடிக்கிறாப்புல, அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகலை. சரி, ஆர்யாவோட நடிப்பு எப்படி இருந்தது? ஆர்யா நடிக்கவே இல்லைங்க, வாழ்ந்து இருந்தாரா? ஆனா எனக்காக ஒண்ணு புரியவே இல்லை, வேட்டி எதுக்கு எல்லா எல்லா ஃபைட்லயும் கழட்டி கழட்டி விட்டாஞ்சிடலாம்ல. எல்லா பைக்கிலுமே கட்டுப்பாடு போட்டேன் சண்டை போட்டு முடிஞ்சிருச்சு. பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரத்துல தெரிஞ்சிடும் கதை ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு. ஒரே சண்டையா இல்ல, ஆனா ஒரு வசனம், வசனங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய சங்கிகள் அட்டாக் பண்ற வசனமா, மாடை வச்சு ஒண்ணு பேசிட்டு இருப்பாப்ல, இந்த மாட்டை வச்சு அரசியல் பண்ணி மக்களை பிரிக்கிறவங்க இருக்க கூடாது, ஓடிடு அப்படின்னு இருப்பாப்ல. அந்த மாதிரி சங்கிகள் அட்டாக் பண்ணி, அதாவது இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துறது. இந்த படம் வந்து நேரடியா அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை சவால் விடுது, அவருடைய அரசியலுக்கு எதிராக துப்புகிற ஒரு படம் தான். படம் முழுக்க தொடக்கத்துல இருந்து அவன் வந்து இங்க இருக்கிறவன் தான் அங்க போய் மதம் மாறி இருக்கான், 200 ஓட்டு தான் உனக்கு இருக்குது, உன்னை ஒன்ட்ட ஏண்டா நான் கேட்கணும்ட்டு ஒரு பஞ்சாயத்து சீன். டேய், அவன் இங்க இருந்தவன் அங்க போயிருக்கான், 200 ஓட்டு அப்படி எல்லாம் பிரிக்க வர வச்சுக்காத அப்படிங்கிறது. அப்ப 200 ஓட்டு தனியா அவங்களோட பிரிக்காத, இது வந்து நீங்க பாருங்க, உத்தரப்பிரதேசல பண்ணாங்க 80 vs 20 ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, இங்கே அதுக்கான வேலைகளை நாங்க வந்து முஸ்லீம்ஸ் அப்பீஸ் எல்லாம் பண்றது இல்ல. ஆனா இந்த படத்துல இல்ல, அவங்க எங்க சகோதரர்கள் தான், வேற மதத்தை. ஆமா, ஆமா, அது இன்னும் பெட்டரானது. அப்ப வந்து அவங்கள வந்து நீ பிரிக்கிற வேலையை வச்சுக்காத, சின்ன டயலாக் ஒன்னு வருது, அதை எப்படி பாக்குறீங்க நீ? இல்ல, அது வந்து கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு வசனம் அப்படியே ஒண்ணு சேர்த்திருக்காப்ல, பாசிங்ல இருக்கு. அது என்ன டயலாக்? எனக்கா அந்த ஜமாத்துல உள்ள, அந்த ஜமாத்துல உள்ள இன்னொருத்தர் வந்து அவர் பேரு கனி, கனி என்கிற ஜின்னா புள் இருக்கு, காதர் பாச்சான்கிற முத்துராமலிங்க மாதிரி, அது கனி என்கிற ஜின்னா. அப்புறம் அவரு தான் அந்த மாடு வச்சுலாம் பேசி எப்படியாவது ஒரு பிரிவினை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருப்பாப்ல. அப்ப நம்ம இளைய திலகம் பிரபு அவர்கள் தான் சொல்லுவாப்ல, கனி இந்த வேலை இங்க வச்சிட்டு இருக்காது அப்படின்னு உடனே, கனி இல்ல ஜின்னா அப்படின்னு பாப்புல. இந்த ஜின்னாங்கன்னான்னு பேசிக்கிட்டு பிரிவினை ஏற்படுத்துறதெல்லாம் வச்ச கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு பாப்புல. அது அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு வசனம். அது ஜின்னா ஏதோ பிரிச்சுக்கிட்டு பாகிஸ்தானை வாங்கிட்டு போயிட்டாரு, பிரிவினை ஏற்படுத்திட்டாருங்கிற அதான் சொல்ல வருது. அந்த வசனகர்த்தா யாருன்னு பேர் பாக்கல, அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு வசனம் அது. உண்மையிலேயே பாகிஸ்தானா இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு, பாகிஸ்தான் பிரிஞ்சு போகணும்னு முதல்ல குரல் எழுப்பியது இந்து மகாசபா, ஜின்னா கிடையாது. ஆமா, இன்னொரு டயலாக் கூட வருது, அப்பெல்லாம் அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு ஜின்னா. ஒரு தாய் பற்றி ஒரு டயலாக் ஒண்ணு வருது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. தாய்னா குடுக்கறவளாதான் இருக்கணும், வாங்குறவளா இருக்க கூடாது, குழந்தைகள் மாதிரி தன்னுடைய வயசுக்கு மீறி எக்ஸ்ட்ரா டயலாக் அந்த பிள்ளைய கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அதை பேசுறதுக்கு தேவையில்ல, ஆனா அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்குது. அந்த கேரக்டருக்கு பொறுத்த அந்த நேரத்துல அவங்க அம்மாவை எப்படி சொல்லி திட்டலாம், அவங்க அம்மா திட்டிருக்க தேவையில்ல, அவங்க அம்மாவை செவில் அரைஞ்சிருக்க தேவையில்ல. ஆனா தியேட்டர்ல அவங்க அம்மா வரைஞ்சதுக்கு கையெல்லாம் தட்டினா இல்ல, அது டிராமட்டிக் தான். அந்த இடத்துல ஒண்ணு வேணும், வேற யார வச்சு அரைஞ்சுன்னு தெரியல, புருஷன் இல்ல, ஏன்னா கொண்டு விட்டாவ, வேற யார வச்சு அரைஞ்சுன்னு தெரியல. அந்த பிள்ளை அவங்க வளர்ந்த பிள்ளை, சரி நீ அரைஞ்சு விடுமா, ஒரு கிளாப் கிடைக்கும், கிடைச்சது இல்ல அங்க தியேட்டர்ல கிளாப் பண்ணா. ஸோ பேசிக்கா அந்த இடத்துல ஒரு பாசிங்ல அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், கான்டெக்ட்லயே வச்சு புரிஞ்சுக்கிட்டாலும்
நீங்க சொல்ற மாதிரி சில பிழைகள் இருக்குது. ஆனா படத்துல சில எனக்கு அவரோட நோக்கம் வந்து சரியான நோக்கம் தான். அதுல இந்த ஜின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க புரிதல் இல்லாம ஒரு சில வசனங்கள் வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த ஜமாத்தும் ஊர்ல உள்ள இந்துக்களும் சேர்ந்து பேசுற இடம் இருக்குல்ல, இந்த ஊர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான், ரெண்டு பேரும் சேர்ந்தா முடிவெடுப்பாங்க ஒரு எலெக்ஷனோ எதுவா இருந்தாலும். சோ அதுல வந்து யாரும் குழப்பம் விளைவிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. அந்த ஊர்ல உள்ள நாட்டார் தெய்வ வழிபாட்டுக்கு வந்து அந்த திருவிழாப்ப முஸ்லிம்ஸ் தான் சேர்ந்து கடா வாங்கி விடுவாங்க. சோ இப்படி ஒரு நடைமுறை அந்த ஊர்ல இருக்கு. கோம்பை அன்வர் அப்படிங்கிறவர் எடுத்திருக்கிறாரு, தமிழ்நாடு முழுக்க அப்படியான கல்ச்சர் இருக்குது. நீங்கள் வந்து அது இந்துக்கள் வழிபடுகிற பண்டிகையாக இருக்கும், இஸ்லாமியர்கள் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இஸ்லாமியர்களுடைய பண்டிகையாக இருக்கும், இந்துக்கள் அவங்களுக்கு முதல்ல வந்து அவங்க செய்கிறதா இருக்கும். இப்படி தமிழ்நாடு முழுக்க அப்படி விரவி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் அந்த கேஸ் சிலிண்டர் அந்த காரில் வெடிச்சது இல்லை, அந்த வெடிப்பு சம்பவத்தை ஒட்டி அதற்கு பிறகு சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் போய் எங்கள் கோயிலில் சந்திச்சாங்கல்ல, அவங்க போய் சந்திச்சாங்க. நிலநடுக்க வேண்டும். இந்த முயற்சி முன்முயற்சி வந்து கீழே கிரவுண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியான ஒரு முன்முயற்சியாக முத்தையா வந்து இந்த பக்கம் திரும்பி இப்போ மேபி சங்கிகள் வந்து இந்த படத்தை வந்து இப்போ ஒருவேளை அந்த படத்தை பற்றி விவரம் செஞ்சால் பல்ல கடிச்சிட்டு நம்ம கடந்து போயிடணும். ஏன்னா இப்போ எச்.ராஜா இருக்கிறதா என்ன சொல்லுவார்னா, இந்த சைட்லேருந்து யாராவது விமர்சனம் வச்சா முத்துராமலிங்கம் ஐயாட்ட சொல்லுவா, தேவர் மக்கள்கிட்ட சொல்லுவா, இப்படின்னு சொல்லி ஒரு அடியாளாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் இந்த சமூக மக்கள் பற்றி பெரும்பாலும் படம் எடுத்தது முத்தையா, எங்களை வந்து இப்படி பிரிக்கிற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லி ஒரு படம் இந்த டைம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கா அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்கள வந்து ஈஸியா ஜாதி பெருமையை ஊட்டி இந்த பக்கம் வர வைக்கிறதுக்கான பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிற வேலையா சீமான் முதற்கொண்டு RSS முதற்கொண்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து செருப்புகள் அடிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. மேட்டர்ல அந்த ஓடுக்கா தானே, ஓடுக்கா வாங்கிட்டு ஒருத்தர் மாட்டினால அவர் பேர் என்னது, அவர் போன்றவர்களுக்கு அந்த படம் வந்து பதில் சொல்லியிருக்கு. ஒரு வசனம் ஆர்யா பேசுவாப்ல, அரியும் சிவனும் ஒண்ணுங்கிறதெல்லாம் இப்ப தேவையில்லை, அல்லாவும் ஐயனாரும் அல்லாவும் கும்பிடுறவங்களும் ஐயனாரும் கும்பிடுறவங்களும் ஒண்ணு அப்படின்னு. அது இதுல முக்கியமா கவனிக்கத்தக்கது, இஸ்லாமியர்களை பொறுத்தளவுக்கு அல்லா ஏக இறைவன் தான், ஒரே கடவுள், அது வந்து இணை வைக்க கூடாது. இப்ப அப்படிதான் அந்த டயலாக் வந்து ப்ரொமோல வந்துருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து அல்லாவை கும்பிடுறவனும் ஐயனாரை கும்பிடுறவனும் ஒன்றுன்னு மாறி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பரவலாக எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீமாக அந்த குரல் வரல, எங்கோ சன்னமாக அந்த குரல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அல்லாவையும் ஐயனாரையும் வச்சுருக்கிறாங்க, டைரக்டரோட நோக்கம் நல்லதாக தான் தெரியுது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு வந்து இஸ்லாமியர்களை வம்பு இழுப்பாங்க சங்கிகள் அப்படின்னு சொல்லி சில ஃபேஸ்புக் பதிவுகள் பார்க்க முடிஞ்சுது. படத்துல உடனடியா இமீடியட்டா சென்சிட்டிவிட்டியோட டைரக்டர் வந்து டயலாகை மாத்திருக்காரு. நான் அப்படிதான், நான் சரியா தாங்க பண்ணேன், உங்களுக்கு என்ன வந்து எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படி அவர் கேட்கவே நல்ல நோக்கம் கட்டிட வேண்டாம் அப்படின்ற அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். இன்னும் அவர் சொல்லு, நான் வந்து நாட்டகம் வந்து காலி பண்ணிட்டு போறதா, நான் வெளிநாட்டுக்கு போறதான்னு கமலஹாசன் மாதிரி சொல்லல. யாரும் ஜமாத்தினரும் போய் அவரை பார்க்கல இல்லையா, யாருமே போய் பார்க்கல, எதுவும் பேசலை, அவரே மாற்றிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு முடிவு, நல்ல முடிவு அது. டைரக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வாய்ஸ் ஓவர்லாம் இப்போ தான் போட்டு ஆரம்பிக்கிறாரு அவர், ரெண்டுலாம் நல்லா பண்ண மாட்டாப்ல, எடுத்தோடனே போயிட்டு அருவா தான் வாயில் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். இப்போலாம் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் போட்டு இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய முத்தையாவுக்குனே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று இருக்கும்ல, அது இந்த படத்தில் இருந்துச்சு. என்னது அதாவது, ஏதோ ஒரு மிகப்பெரிய வில்லன் அந்த சீனில் வந்து அவங்க வீட்டில் உள்ள அக்காவையோ தங்கச்சியோ அப்பாவையோ ஒரு பெரிய அசிங்க அவமானத்துக்கு உட்படுத்தியிருப்பான். அந்த வீட்டில் வந்து ஒரு இறப்பு விழுந்தது மாதிரி பயங்கர சோகத்தில் இருப்பாங்க, அவ்வளோ அசிங்க மக்கள் ஆடியன்ஸ்க்கு அடிக்கணும்னு தோணும். ஆமாம், அப்போ வந்து ஹீரோ வந்து இவங்க வாலண்டியரா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சே வெளியூருக்கு இங்கே. அப்புறம் அந்த ஹீரோ வந்து அப்படியே ஜாலியாக அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி வருவாப்புல, கை விட்டு சாப்பிட்டுருப்பாப்ல பண்ணிட்டு இருப்பாப்புல. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து வாய் தட்டு மாதிரி சொல்லி ஆடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்லது வேற யாராவது ஓடி வந்து ஐயா அவங்களுக்கு போலீஸ் தேடிக்கிட்டு வருது அப்படிங்கிற போல தான் அந்த கட்டு ஓபன் ஆகும். ஓபன் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி சீனே அவர் போய் வேலையை முடிச்சு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படியே. ஆமா, போய் ஃப்ரிட்ஜை தொடர்ந்து ஐஸ் வாட்டர் எடுத்துருவான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறக்கும் போது உள்ள தலை இருக்கும் அந்த படத்துல, நம்ம கௌதம் கார்த்தி நடிச்ச படத்துல. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவருடைய எல்லா படங்களும் இருக்கும். இந்த படத்துலயும் அந்த ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஒரு மாறுகள் மாறுகையா, ஆமா, அது விட்டும் போது கை தட்டுறாங்க எல்லாரும். இல்லைங்க, நீங்கள் அந்த படத்தில் ஒரு டைலாக் வந்திருக்கு, நம்ம ஆளை ஒருத்தன் மதுர வீரனாக ஆக்கிட்டான்னு ஒரு, நீங்கள் அந்த பகுதியில் தான் வந்து சாதி மாறி காதலிச்சாங்கிறது காரணத்துக்காக மதுர வீரனை வந்து கொண்டுட்டாங்க, மாறுகால் மாறுகை வாங்கிட்டாங்கன்ட்டு அந்த ஊர் பக்கத்தில் கதை உண்டு. இப்பவும் அந்த மதுர வீரனை பற்றி கதை தான். இதில் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டது எதுக்கு அப்படிங்கிறது அந்த இது நோக்கம் இருக்குல்ல. நீங்கள் வந்து கொஞ்சம் தன்னை எடுத்து வளர்த்த
தகப்பன், அவன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், அவன் எடுத்து வளர்த்துருக்கான். நீ அவனை வந்து செருப்பு வளர்த்தி அடிக்கிற, காலில் விழ வைக்கிற, நான் இல்லாத போது இந்த கையும் காலை தானே செய்ய வச்சது, உன் கை கால் இருக்காது. மதலனுக்கு, மத நல்லிணக்கத்திற்கு அல்லது மதம் கடந்த இந்த அன்புக்கு எதிராக யாராவது இருந்தால் கை காலை வெட்டுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டோட எடுத்துக்கலாம், நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அடுத்த சீன் வந்து நம்ம அப்பனை வந்து மார்கால் மார்கை வாங்கிட்டான், அவன் அந்த யாருன்னு பேர் தெரியாத ஒருத்தன் அப்படின்லாம் முந்தைய காட்சிக்கு வரும், அவன் தான் அது செய்கிறான். அப்போ இந்த இணைப்பு இப்போ வந்து அந்த எமோஷனை கடத்துறது இருக்குல்ல, அது வந்து முக்கியமான விஷயம். அந்த காட்சியில் அப்படி தான் இருந்தேன் எனக்கு. படத்தோட கதையவே ஹீரோயினி தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து கட்டத்தில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஆமாம் இல்லை, எனக்கு அதான் அது ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்குல்ல, அங்கே தான் அந்த பொண்ணு கிடையாது. ஒரு சீனில் மட்டும் வரும், அவங்களுடைய தங்கச்சி பிரெக்னண்டாக இருக்கும் பொழுது வழி வந்துடும். அப்போ அவங்க தான் அவன் போய் அட்மிட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. சரி, அந்த பொண்ணுன்றது தான் கதை. ஹீரோயினோட நடிப்பு எப்படி இருந்துச்சு மைனில்? நீ என்ன? இல்லை அவங்க ஒட்டலை, அவங்க செட் ஆகலை. பாதிக்கு மேல அந்த கேரக்டருக்கு டிராவலே இல்ல, அந்த பொண்ணை மையப்படுத்தி தான் எல்லா விஷயமும் நடக்குது, சுற்றி நடக்குது தான். அந்த பொண்ணு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பாதிக்கு மேலே அது காணலை, செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக காணலை, கடைசியில் தான் வருது. அதனாலே இந்த படத்தில் வந்து எமோஷன் கேரி ஆகலை. அந்த பொண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் ஆரம்பத்தில் தொடக்கம் பாருங்கள், அந்த பொண்ணு போய் அந்த ஒவ்வொரு ஜெயிலாக போய் பார்த்துட்டு வர்றது அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ராவல் இருந்து, அந்த பொண்ணுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் போல் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. திடீர்னு அது வந்து திடீர்னு காணாமல் போயிடுச்சு அட்ரஸ் இல்லாமல். அது ரைட்டுங்க, நடுவில் காணலையே அந்த பிள்ளைய, அந்த பிள்ளையோட ரியாக்ஷனோ அந்த பொண்ணுடைய இன்டர்வென்ஷனோ எதுவுமே இல்லை. ஐயா, அனல் அரசு ஐயா தான் அதில் ஃபைட் பண்ணியிருக்காப்ல, முத்தையாவோட அதிகமாக வேலை பார்த்தது அவராக தான் இருக்கும் ஸ்பாட்ல. இல்லை அதில் வந்து மைனூட்டாக ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா அனல் அரசு வந்து பெரிய மாஸ்டர், நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில இவ்வளோ ஒர்க் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் பார்க்க முடியல. இல்லை ஃபைட் சரியில்லை எனக்கு, சரியில்லை. இல்லை என்னன்னா, ஆர்யா வந்து இவ்வளோ ஹைட் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்போ மம்பட்டு எடுத்து விட்டு வராங்கனாக்க அட்லீஸ்ட் இப்படியாவது வரணும். அவர் அவர் வந்து மிஸ் ஆகிறாருன்றது வேறு, இங்கே இருக்காரு அவர் மம்பட்டி தூக்கி சரி என்னப்பா மேலே என்னப்பா ஜீ கட்டிட்டு இருக்கியா பார்க்குறப்போ என்ன அது கொஞ்சம் ரியலாக இருக்குங்களும் பார்க்கும்போது வெட்ட வர்றாங்க. அது நிறைய இடங்கள்ல அது மிஸ்ஸு இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் பக்கத்தில் வராமல் என்ன வெட்டுங்க, கத்தி படாமல் வெட்டுங்கன்னு சொல்லி ஆர்யா சில ஃபைட்லாம் வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. இதுல வந்து இங்க ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒருத்தன் எந்திரிச்சு வர்றான் கியூக்கு. சரி, அடுத்த நல்ல ஃபைட்ல தெரியாது அது. ஒருவேளை 40 நாள்ல முடிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான போயிருக்காங்க. ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மியா, படத்தை போய் பாக்கலாமா இல்லையா? பார்க்கலாம், தாராளம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விமர்சனங்கள் இருக்கு, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் தாராளமே பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்து ஏன் சிந்துறாதீங்க, முழுசா பாரு, நல்லா இருக்கும். அவன் வந்து ஜிவி பிரகாஷ் தான் என்ன பாவம், அவரு எல்லா எல்லாத்துக்கும் நல்ல பாட்டு போட்டு கொடுக்குறாப்ல. ஒரு பாட்டாவது நாங்க தேடி பார்த்தோம், செஞ்சு விட்டாப்ல இந்த படத்துல, எதிர்பார்க்கல. அதனாலதான் என்ன பண்ணிருக்காப்ல, படத்துல பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுதான் பிஜிஎம் வந்து போன படத்துல உள்ள பிஜிஎம் அந்த என்ன கஞ்சா புக்குனால பிஜிஎம் பிஜிஎம்ங்க ஃபைட் பிஜிஎம்மே சரியில்லைங்க. அது ஒன்று ஒட்டல, நீங்க வந்து அந்த கஞ்சா பூ கண்ணால அந்த பிஜிஎம் வரும்போது நான் வெளியில வந்து டீ வாங்க ஏதோ போயிட்டு வந்தேன், போயிட்டு வரும்போது கஞ்சா பூ கண்ணால் அந்த பாட்டு உடைய அந்த மியூசிக் வந்துச்சு. அது வந்தபோது நான் நினைச்சேன், ஓகே அந்த ஃபீல்ல ஒன்று இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆமா, அத்தோட நின்றுச்சு அது. ஆனா பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸா நல்லா இருந்துச்சு. இந்த மத நல்லிணக்கணுமா அந்த விட்டுருப்பாரு, அதாவது இங்கேயும் பிற சிவனுடைய தலையிலையும் பிற. ஸோ இந்த ரெண்டு மதத்தையும் ஈக்குவல் பண்ணியே நிறைய சரியான முன்னெடுத்திருக்காரு.
மத்தபடி நிறைய நல்லா இருந்துச்சு வசனங்கள், சின்ன சின்ன இடங்கள் மட்டும்தான். மத்தபடி சூப்பர். சென்னை மாதிரியான ஒரு சிட்டில பண்ணா சிங்கிள் ரோடு ஏதாவது இருக்கும், ரோடு லாரி போச்சுன்னு வச்சுங்க, லாரி போச்சுன்னா பின்னாடி வண்டியில வந்துகிட்டே இருக்கும். அந்த லாரிக்கார வந்து எப்போ அவன் கிராஸ் பண்ணி போறாடோ அது வரைக்கும் அவன் பின்னாடி தான் போயிட்டு இருக்கணும். இன்னைக்குதான் அவன் போய் சேருவான், கடைசி வரைக்கும் இவன் கூட தான் அப்படின்னு நமக்கு மைண்ட் செட் வரும். ஆமாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அந்த லாரியாக பெரியார் இருக்கிறார், பிஜேபி அதனால அது கடந்து போக முடியல. லாரியில முத்தையாக்களும் பயணிக்கிறாங்க, நீங்க வந்து அதை தவிர்க்க முடியாது. சரிங்க, அதனால லாரியில பெரியார் தான் டிரைவர், அதுல யாருனாலும் வரலாம், இன்னாரு தான் வரணும் இன்னும் வரக்கூடாதுன்னு கிடையாது. பின்னாடி ஒரு ஓட்ட ஓடசல் வண்டியில எஸ்ராஜ் அண்ணாமலை எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, இதை தாண்டி தான் அவன் போனோம், அவன் நடக்காது. கடைசி வரைக்கும் அவன் கூட தான் போகணும், அவ்வளவுதான். லாரி பின்னாடி தான் போகணும் கடைசி வரைக்கும். லாரி பின்னாடியே போய் இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஓகே, நன்றி. உனக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.